ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. இந்த பிரபஞ்சம் ஒரு நுண் அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நுண் அணுக்கள்னால தான் ஒரு சின்ன கோழி முட்டையிலிருந்து இவ்வளோ பெரிய உடல் வரைக்கும் உருவாகுது. ஸோ இந்த நுண் அணுக்களுக்கு என்ன தேவை? சரியான காற்று, சரியான வெயில், சரியான சூடு, சரியான மண், சரியான தண்ணி, இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த நுண் அணு வந்து ஒரு உயிராயிடும், ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஒரு சின்ன இதுக்கு இந்த பஞ்சபூதங்கள் அப்படியே சேர்ந்து ஒரு விஷயத்தை அப்படியே உருவாக்கி உயிர் கொடுத்து ஒரு ஒரு முட்டையை ஒரு கருவாக்கி கருவிலேருந்து ஒரு கோழியை வெளியாக்கிடுது. அதே மாதிரி தான் நம்ம உடலும் ஆக்கப்பட்டதற்கு ஒவ்வொரு அணுக்களும் கலந்து செய்யப்பட்ட இந்த உடல் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ யோசிச்சு மறு நிமிஷம் நீங்கள் யோசிக்க மாட்டோம். நம்ம அப்படி சிந்தனைகள் அளவுக்கும் மாறி போயிட்டுருக்கோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளுடைய சிந்தனை அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வச்சிங்கன்னா நம்மளாம் ஜாம்பி ஆயிடுவோம், பைத்தியம் ஆயிடுவோம். அதனால் கொஞ்சம் நிதானப்படுத்துறதுக்கு தான் காலையில் பிரம்மமூர்த்தியில் ஒரு ஜோதி ஏற்றி ஒரு அமைதியாக உட்காந்து பிரபஞ்சத்தை பார்த்து, இறைவா என்னுள்ள நீ கலந்திருக்க, நீயும் நானும் ஒன்று, என்னுள்ள நீ தான் வந்து இவ்வளோ பெரிய உடலையும் உருவாக்கி வச்சுருக்க, நான் உன்னுள்ள கரைஞ்சி போகவும் முடியும், அங்கேருந்து என்னால் உருவாகவும் முடியும், எனக்கு என்னென்ன நீ கொடுத்துட்ருக்கியோ அதெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மனதை எப்போதுமே ஒரு நிதானத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப தேவைப்படுகிறது. எல்லா இடத்துலையும் ஆவு ஆவுன்னு ஓடிட்டு நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர், நூற்றுக்கு நூறு பேர் ஆவு ஆவுன்னு ஓடுறோம். வேலை அது இது இது இதுன்னு ஓடுறோம். கடைசியாக எண்டிங்கில் போய் நின்று கேட்கும்போது, வாழ்க்கையை சந்தோஷமாக ரசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, நோ, நான் என்ன வாழ்க்கையை பார்க்கலம்மாயா, நான் எங்கேயுமே போகலம்மாயா, நான் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேம்மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்தால் ஒன்றுத்துக்கு ஆகாது. எழுந்து நடந்து பாருங்கள். எதையோ உன்னை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷம் முடிகிற சனத்திலே தான் இருக்குன்றதையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. எனி டைம் முடிஞ்சிடும், அப்படி முடியக்கூடாது அப்படின்னு நினச்சா வாழ்ந்து பாருங்கள். இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னே சொல்லியிருக்கேன், யாருக்கு ஞாபகம் இருக்கே எனக்கு தெரியல, ஆனால் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது ரெண்டு எறும்பு, இந்த ரெண்டு எறும்பும் வேறு வேறு சூழ்நிலையில் வளருது. ஒரு எறும்பு வந்து சீனி மலை இருக்குல்ல, சீனி இருக்குல்ல, சுகர், சீனி மலையில் வாழ்ந்து பழகிருச்சு. அதுக்கு இனிப்பு மட்டும்தான் தெரியும். அதோட சந்தோஷம் அந்த இனிப்பு சாப்பிட்டுட்டு அப்படியே உலாத்திக்கிட்டு அந்த இனிப்பு சாப்பிட்றது இப்படியே தான் இருந்துச்சு. இந்த உப்பு மலையில் ஒரு எறும்பு இருந்திருக்கு. அது எப்போதுமே அந்த பிறந்ததுலேருந்தே அந்த உப்பையே தான் சாப்பிட்டு பழகிட்டனால அதுக்கு இனிப்புனா என்னன்னு தெரியாது. இப்படியே ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேறு வேறு இடத்துல போயிடுச்சு. இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டு எறும்பும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அப்போ இந்த உப்பு சொல்லுது, உப்புக்குள்ளே வாழ்ந்த எறும்பு சொல்லுது, வாழ்க்கைனா இப்படின்னு சொல்லுது, நான் சாப்பிட்டது இப்படி, என்னோட உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சீனிக்குள்ளே இருந்த எறும்பு என்ன சொல்லுது, இல்லை எங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிப்பானது, நாங்கள் இப்படி வாழ்கிறோம் இப்படி வாழ்கிறோம் சொல்லி சந்தோஷத்தை பற்றி பேசிச்சான். இந்த உப்புக்குள்ளே வாழ்ந்து வந்து சோகத்தை பற்றி பேசியிருந்திருக்கு. அப்போது இந்த சந்தோஷன்றது இந்த இனிப்புக்குள்ளே இருந்த இந்த எறும்பு சொன்ன எந்த விஷயமும் அந்த உப்புக்குள்ளே வாழ்ந்த எறும்பு ஏற்றுக்கவே இல்லையா. அது எப்படி முடியும், இனிப்புன்ற ஒரு தன்மையே இந்த உலகத்திலே கிடையாது, எங்கே பார்த்தாலும் இந்த உப்பு தான் இருக்குது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து, எங்கள் தாத்தா பிறந்ததுலேருந்து, எங்கள் அப்பா அம்மா பிறந்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கோம், நாங்கள் உப்பு சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு தன்மை, இனிப்புன்ற தன்மை எங்கேயுமே கிடையாது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாதமாக. அப்போ இனிப்பு சீனியில் உள்ள எறும்பு சொன்னிச்சான், சரி வா, நீ நான் வாழ்கிற இடத்துக்கு வா, எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொன்னிச்சான். அதே மாதிரி உப்பில் வாழ்ந்த அந்த எறும்பு சீனி எறும்பு கூட சேர்ந்து சீனி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சீனியை சாப்பிட்டு பார்த்துச்சான். ஆமாம், இது ஒரு வகையான சுவையாக இருக்குது, நாக்குக்கு இதமாக இருக்குது, நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டது வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ சாப்பிட்ற இது வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி ரசித்து சாப்பிட்டுச்சான். அப்புறம் தான் ஒத்துக்கிச்சான், ஆமாம், இந்த இனிப்புன்ற ஒரு விஷயம் நீ சொன்னது உண்மை தான், இப்படியும் ஒரு உலகம் இருக்குது
அப்படின்னு சொல்லி இந்த உப்பு சாப்பிட்ட எறும்பு ஒத்துக்கிச்சான். சிவா, கதை முடிஞ்சு போச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போதுமே சோகமான விஷயங்கள் நமக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோகமான விஷயங்களை நினைத்து நினைத்து அப்படியே அதோட கலந்து பாட்டு பாடி ராத்திரி தூங்கும் போது அந்த மாதிரி ஒரு சோகமான பாட்டை கேட்டுட்டு படுக்கிறது, இப்படியே இருந்து இருந்து அந்த சோகங்கள் வந்து சுமையாயிடும். அந்த சுமையே வந்துட்டு சுகமாயிடும். அந்த சுகத்தை இறக்கி வைக்க மாட்டோம். இல்லை, எனக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம், அம்மா வாசனா என்னோட இறந்து போகிறவங்க நினச்சி அழுவேன், அது என்னுடைய பழக்கம். யாராவது இல்லைன்னா தனிமையில் உட்காந்து அழுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் தனிமையில் வந்துட்டு கடவுள் கூட பேசிட்டு நான் வந்து என்னோடய புலம்பி புலம்பி நான் அழுது அழுது நான் பேசுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா சுகமான அந்த அந்த சோகமான விஷயங்களை சுகமாக எடுத்துக்கிறது, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ராத்திரியில் வந்து சோகமான பாட்டு கேட்பாங்க, காதல் பாட்டுனாலும் ரொம்ப சோகமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அவங்க அப்படியே அதை அப்படியே கிரகிச்சு 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 அதை ரசித்து 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 வாழ்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் வாழ்க்கை ஒரு அழகான பயணம்னா என்ன சொல்லுவாங்க, அடிதான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வாழ்க்கை ஒரு அழகான பயணம் கிடையாது. நான் கடந்த வந்த பாதை எவ்வளோ கசப்பு தெரியுமா, எவ்வளோ அடி விழுந்துச்சு தெரியுமா, எவ்வளோ துரோகங்கள் நடந்துச்சு தெரியுமா, எனக்கு கொடுமைகள் நடந்துச்சு, நீ சொல்கிற மாதிரி வாழ்க்கை அழகான பயணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அவங்கள இந்த அமைதியான ஒரு உலகத்துக்குள்ளே, எது எல்லாமும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், நாம் உயிராக இருக்கோம், நாமளும் ஒரு நாள் தடுக்கி விழுந்தால் மரணம் ஆயிடுவோம், அப்படி இருக்க உலகத்தில் வாழ்ந்து இருக்கிற நான் இந்த நிமிஷம் வாழ்கிறது தான் உண்மைன்ற அந்த தன்மைக்குள்ளே ஒரு 10 நிமிஷமாவது இருந்து பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய செவ்வரை தாண்டி வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ண முடியும், 7 கடலை தாண்டின மாதிரி அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் அதை தாண்ட மாட்டாங்க. அந்த சோகத்துக்குள்ளே கலந்து ரசித்து 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 வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே வாங்க, நீங்கள் சோகத்தை சுமந்துக்கிட்டே போகிறதுனால நம்ம செத்து போயிட்டா நமக்கு அந்த அவார்டாக கொடுக்க போகிறாங்க. ஓ, அழகாக சோகத்தை சுமந்துக்கிட்டே ராத்திரி ராத்திரி சோகமான பாட்டு கேட்டுக்கிட்டு தோல்விகளை நினச்சிக்கிட்டு துரோகிகளை நினச்சிக்கிட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் செத்து போனோன்னு இவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும்னு கொடுக்க போகிறாங்க. இல்லை மேலே போய்ட்டோன்னா தர்மராஜா கொடுக்க போகிறாரா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரெண்டே சாய்ஸ் தான், சந்தோஷமாக இருக்க போறியா துக்கமாக இருக்க போறியா. சந்தோஷம்னு ஒரு பக்கம் இருக்குது, அதை ரசித்து பாருங்கள் அப்படின்னு நிறைய குருமார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த உண்மைத்தன்மைக்கு வாங்க. 100 நாள் கழித்து வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வாழ்கிறது தான் வாழ்க்கை. மறுநிமிஷம் பல கேள்விகள் இருக்குது நமக்கு, குவஸ்டியன் மார்க் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லி வாழ போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால் பழைய சோகங்களை சுமக்காதீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், இதை கூட நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அந்த கணவர் வந்து போலீஸ்காரர், அவர் வந்து இறந்துட்டாராம். அவங்க வீட்டில் அன்றைக்கி நான் போகிறதுக்கு முத நாள் வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்கும் வந்து 15-16 வயசு இருக்கும். அப்போ பெரிய ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் இருந்த மிச்ச பலகாரங்கள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க, நான் போனோன்னு எடுத்து டேபிள் மேலே வச்சாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் என்ன சாப்பிட்டாங்கன்னா, வெறும் வெள்ளை சாதம் இருக்கு இல்லையா, சோறு இருக்கு இல்லையா, அதை அள்ளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பு போடலை சாப்பிட்டாங்க. இவ்வளோ பலகாரம் இருக்கே, ஏம்மா இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நல்லா வாழ்ந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், எல்லாத்தையும் ரசிச்சிருக்கேன், திடீர்னு என் கணவர் இறந்து போயிட்டோன்னு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கே நான் சத்தியம் பண்ணிக்கிட்டேன், அதனால் உப்பு இல்லாமல் இந்த சாதத்தை நான் தினமும் சாப்பிட்றேன், இப்போ கடந்த 2-3 வருஷமாக நான் இது தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் கேட்டேன், எதுவுமே உப்பு போட்டு சாப்பிட மாட்டிங்களா? எதுவுமே உப்பு சாப்பிட மாட்டேன், சீனியும் சாப்பிட மாட்டேன், இந்த வெள்ளை சாதமும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அவங்க கணவர் மேலே வைத்த அன்பு வேணும்னா பெருசாக இருக்கலாம். நான் கேட்கும்போது எனக்கு அன்றைக்கி 18 வயசு, கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அடடா இப்படி வாழ்கிறாங்களா, இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழ முடியுமே, ஏன் அவங்க அதை சூஸ் பண்ணாமல் அவங்க வந்து இந்த சோகத்துக்குள்ளே இருக்க சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க கணவர் கூட உண்மையாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும், எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது.
na sogamar ken yaati kaatun avashyame kadaiyadu ennulla ivula kavaligal irukken na veliye solanum avashyame kadaiyadu naan ennai naane varthikkavum koodadu na kavaliya irken apdinu sollittu poi nerpil nillunga illa veyilla suda suda nillunga ninnu than paarengana roadla irukra tar roadla verukal serupol podama ninnu paarenga தன்னை தானியே வருத்திக்கிறனால ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? நடக்காது. சந்தோஷம்னு ஒரு உண்மைக்குள்ள வாங்க. நிதானம், தெளிவு, அன்பு, ஒரு பொறுமை, ஒரு அமைதி அதுக்குள்ள வாங்க. இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் ரசிச்சு வாழ்ந்து பார்த்துட்டு போயிடலாம். சிவா, இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஸோ மாயா செய்த பூஜா பலன் புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள் உங்கள் பரம்பரைக்கே வந்து கண்டிப்பாக சேரும். நீங்களும் ஒரு நேரம் காலையில் ஜோதி ஏற்றி பழகுங்க. ஜோதி ஏற்ற முடியல மாயா, எனக்கு நேரம் இல்லைன்னா 10 நிமிஷம் கண்ணை மூடி இறைவா நான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு குடும்பம் இருக்குது, இது எல்லாம் இருக்கிற இடங்களில் இந்த ஒவ்வொரு நிமிஷம் வாழ்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க இறைவா, எனக்கு காட்டி கொடு இறைவா, எதெல்லாம் என் பேர் எழுதியிருக்க காட்டி கொடுங்க இறைவா, நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன் இறைவா, ரொம்ப நன்றி, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இறைவா. நிறைய பேருக்கு குடும்பமே கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கீங்க, இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இறைவா, ரொம்ப நன்றி இறைவா. சொல்லுங்க, யாருக்குமே வீடு வாங்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நான் வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு காசு கட்டுறதுக்காகவே நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி இறைவா. என் மீது உனக்கு எவ்வளவு கருணை, கடன் பட்டாவது என்னைய ஒரு வீடு வாங்க வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லுங்க. நிறைய சொந்த பந்தங்கள் என் கூட இருந்தாங்க, ஆனால் சண்டை போட்டு எல்லாமே அப்படி பிரிஞ்சிட்டாங்க இறைவா, ஆனால் என்னுடைய தன்மையில் நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்க முன்னுக்கு வாழ்ந்து காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே மாற்றி பார்த்து, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி பார்த்து மாற்றி பார்த்து மாற்றி பார்த்து ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லி பாருங்கள். இந்த வாழ்க்கை அழகான பயணமாக இருக்கும். சிவா.